ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் நேத்ராஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் ஒரு வ்ளாக் தாங்க பார்க்க போகிறோம். நான் வந்து இதை விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி எடுத்தேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சிம்பிளாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அம்பளையும் குடலும் வந்து வச்சுருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட் சிம்பிளாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து மதியானம் வந்து ரொம்பவே போர் அடிச்சுது. என்ன பண்ணலான்னு திக் பண்ணுறப்ப வந்து பபிள் செஞ்சு விளையாடலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால் வந்து நான் பபிள் செஞ்சுருக்கேன். டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2:00 இருக்கும். நான் வந்து கொஞ்சம் ஃபன்னாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கலர்ஸ் வந்து உள்ளே ரெட் கலர் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். பபிள்ஸ் வந்து நிறையா பெருசு பெருசாக வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா விநாயகர் சதுர்த்தினாவே மெயினாக கொழுக்கட்டை தானே இருக்கும். வாங்க இப்போ நம்ம கொழுக்கட்டை செய்ய போயிடலாம். இப்போ வந்து கொழுக்கட்டை செய்யறதுக்கு வந்து நான் ஒரு வடச்சட்டிலாம் வந்து தண்ணி வந்து ஊற்றிருக்கேன். இந்த தண்ணி வந்து தண்ணி கூட கொஞ்சமாக வந்து உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறமா இது கூட ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து எண்ணெய் ஆட் பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னா நெய் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். இப்போ தண்ணி கொதித்ததுக்கப்புறமா இது கூட வந்து நான் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். அரிசி மாவு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் வந்து நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறமா வந்து எடுத்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை நல்லா வந்து பால் மாதிரி வந்து பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதை நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு, இதை ஊற வைக்கணும் அப்படின்லாம் எதுவுமே இல்லை. சும்மா ஒரு 1 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து செய்ய ஆரம்பிச்சிங்கனாவே நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின் பார்த்திங்கன்னா, பூரணம் தான் ரெடி பண்ணுறேன். அதுக்கு வந்து 1 கரண்டி வந்து நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இது கூட நான் வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஒரு 1 மூடி வந்து தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இந்த நெய்யில் தேங்காய் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு லைட்டாக வந்து கலக்கி விட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறமா இது கூட வந்து நான் ஜீனி ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து 1 மூடி தேங்காய்க்கு 4 ஸ்பூன் ஜீனி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஜீனி ஆட் பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னா வந்து கரும்புச்சக்கரை கூட ஆட் பண்ணி பண்ணலாம். அதுவுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து ஜீனி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது வந்து ஒரு 1 மினிட் நான் 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு பூரணம் வந்து ரெடி ஆயிரும். இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பூரணம் வந்து ரெடி ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜ் இருக்கப்போ வந்து ஸ்டவ்வை நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இதை வந்து சிம்லேயே வச்சு ரெடி பண்ணிக்கோங்க. சிம்மில் கொஞ்சம் அதிகமாக வச்சு ரெடி பண்ணிக்கோங்க இந்த பூரணத்தை. பார்த்திங்க அப்படின்னா வந்து விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து அவங்க செலிப்ரேட் பண்ணதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு மெயில் பண்ணி விட்டுருந்தீங்க. நான் வந்து அதை ஒரு வீடியோவாக வந்து உங்களுக்கு மேக் பண்ணி கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். இப்போ வந்து பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். எதுக்கு இந்த மாதிரி உருண்டை மாதிரி பிடிக்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் கார கொழுக்கட்டையும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து பால் பாலாக வந்து நான் பிடிச்சிக்கிறேன். இந்த காரக்கோல் கொட்டையுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரொம்பவே சிம்பிளாக பண்ணிடலாம். இது நீங்கள் இனிப்பு கொழுக்கட்டை பண்ணுறப்ப இதையும் சேர்த்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு காரக்கோல் கட்டை மாதிரியும் இருக்கும். அதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து பால்ஸ் வந்து நான் பிடிச்சி வச்சுக்கிறேன். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இட்லி தட்டில் துணி வச்சு அது மேலே வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இனிவு கொழுக்கட்டைக்காக நான் வந்து ஷேப் பிடிச்சிக்கிறேன். நான் வந்து இதுக்கு மோல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணல, கையிலே தான் வந்து நாங்கள் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு லெமன் சைஸ்க்கு எடுத்துகிட்டு அதை நல்லா உருட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கையில் வச்சு நல்லா அப்படியே வந்து ஈவனாக வந்து நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பூரணத்தை வந்து நடுவில் வச்சுக்கலாம். நடுவில் வச்சுட்டு அதை அப்படியே வந்து அப்படியே மடிச்சுக்கோங்க. நான் பண்ணுற மாதிரியே பண்ணிக்கோங்க. இது வந்து பூண்டு மாதிரி இருக்கும். இந்த ஷேப் பார்த்திங்க அப்படின்னா வந்து பூண்டு மாதிரி இருக்கும். அப்புறம் கோபுரம் அந்த மாதிரி கூட நீங்கள் சொல்லி எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இது வந்து வித்தியாசமான ஷேப்பில் இருக்கும். இது வந்து இதே மாதிரி பண்ணுறக்கு மோல்டு கூட இருக்குது, பட் நான் வந்து கையிலே தான் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு டிசைனில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டிசைனில் பண்ணுறேன். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கும் வந்து அதே மாதிரி வந்து கொஞ்சம் மாவு எடுத்துகிட்டு அதை வந்து இந்த மாதிரி கையில் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். பண்ணதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி பூரணத்தை நடுவில் வச்சுக்கிறேன். நடுவில் வச்சதுக்கப்புறமா வந்து இதை அப்படியே வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. பிகினர்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி ஈஸியாக பண்ணிக்கலாம். மடிச்சுட்டு அப்
அப்படியே வந்து கார்னர்ஸ் எல்லாமே வந்து நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கேப் இல்லாமல் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கேப் இருந்துச்சு அப்படின்னா வந்து வேகிறப்ப பூர்ணம் வந்து வெளியே வந்துடும். இப்போ வந்து அவ்வளோதான். நான் வந்து இப்போ இட்லி தட்டில் வச்சு வந்து இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கிறேன். கா இனிப்பை வந்து கீழேயும் காரத்தை வந்து மேலேயும் வைங்க. இனிப்பை மேலே வச்சிங்க அப்படின்னா அந்த இனிப்பு கீழே இறங்கினாலும் இறங்கிடும். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. வெந்துட்டு எடுத்துட்டேன். நான் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு கரெக்டாக வந்து ஹைலேயே வச்சு தான் பண்ணேன். அடுப்பு வந்து ஹைலேயே வச்சு தான் வேக வச்சேன். இது வந்து என்னடா இது நடுவில் மட்டும் ஏதோ வித்தியாசமான கலரில் இருக்குதுன்னு பார்க்காதீங்க. அது வந்து கோதுமை மாவில் வந்து ட்ரை பண்ணேன். அதுவும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதில் இந்த அரிசி மாவிலனா கோதுமை மாவில் கூட பண்ணலாம். அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ வந்து காரம் பத்துக்கு வந்து நான் தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேன் எடுத்துக்கிறேன். அதில் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரியட்டும். இது பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட வந்து ஒரு பச்சை மிளகாயை வந்து நான் மூணாக கீறி போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருகாப்பில் போட்டுட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து இது கூட வந்து இட்லி பொடி. இட்லி பொடி வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து இட்லி பொடி ஆட் பண்ணிக்கிறேன். இட்லி பொடி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இது கூட கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் நான் வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் தான் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இது வந்து ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான் இதுக்கு தேவையான மசாலா. நெக்ஸ்ட்டு நம்ம ரவுண்ட்ஸ் பால் பிடிச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை வந்து இதுக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதை வந்து இந்த மாதிரி வந்து உள்ளே போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் பண்ணதே வந்து நைட்டு தான் பண்ணோம். அதனால தான் வந்து என்னால் நேற்றே வீடியோ போட முடியல. ஸோ வந்து இன்றைக்கி எடிட் பண்ணி இன்றைக்கி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இனிப்பு காரம் கொழுக்கட்டை வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பார்க்குறக்கு சிம்பிளாக இருக்கும் பட் டேஸ்ட்டு வந்து உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம இனிப்பு கொழுக்கட்டை கார கொழுக்கட்டை ரெண்டுமே வந்து ரெடி பண்ணிட்டோம். இனி வந்து சாமியை முன்னாடி வச்சு சாமி கும்பிட வேண்டியதுதான். இது வந்து நீங்கள் விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி தான் பண்ணணும்னு இல்லை, நார்மலாகவே வந்து நீங்கள் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். கடைசியாக வந்து இது கூட தேங்காய் பூ இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். தேங்காய் போட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து இன்னுமே வந்து நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நான் வந்து சாமி கும்பிட்றத வந்து அந்த பூஜை ரூம் எப்படி அலங்காரம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ வந்து நம்ம ரெடி பண்ண ஸ்வீட், அதுக்கப்புறம் வீட்டில் இருந்த ஃப்ரூட்ஸ் இதெல்லாமே வச்சு டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். இந்த டெக்கரேஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு வந்து மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வீடியோ பார்க்க பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.